ஹாய் குட்டீஸ், ப்ரேஸ் த லார்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, நாலு நாள் விபிஎஸும் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ளே அண்ணா விசுவாசிக்கிறேன், சரிங்களா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த நாளுக்கான விபிஎஸ் இந்த ஃபிஃப்த் டேவை நம்ம தொடங்கலாங்களா? அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள, இன்னும் உமக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் வேத ஞானத்தை பெற்றவர்களாய், ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே உமக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக சுபிக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ எல்லாரும் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளே அண்ணா விசுவாசிக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தேர்ட் டே அப்போது அந்த நான் அந்த சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி ரேபிட்டோட பிக்சர்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி டே ஆஃப் பியூட்டி தேர்ட் டே ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து அழகாக ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வசனம் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. நம்ம அது எல்லாமே நம்ம ஒரு முறை என்ன பண்ணலாம், பார்த்துட்டு வரலாம், சரிங்களா? ஸோ இதே போல் நீங்களும் என்ன பண்ணலாம், நீங்களும் வசனம் சொல்லி வீடியோஸ் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீடியோஸும் அட்டாச் பண்ணப்படும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத்தனை நாள் உடைய தலைப்பு நம்ம ஒரு முறை பார்த்துட்டு இன்றைக்கான காரியங்களுக்கு நேராக போகலாம், சரிங்களா? இந்த விபிஎஸ் உடைய தலைப்பு என்ன? நல்ல நண்பன். ஓகே, முதல் நாள் தலைப்பு என்ன? ஐக்கியம் கொள்ளும் நண்பன். ஓகே, ரெண்டாவது நாள் தலைப்பு என்ன? பரிந்து பேசும் நண்பன். ஓகே, மூணாவது நாள் தலைப்பு என்ன? உண்மையுள்ள நண்பன். நாலாவது நாள், நேற்றைய நாளுடைய தலைப்பு என்ன? பாதுகாக்கும் நண்பன். ஓகே, இன்னைக்கு ஃபிஃப்த் டே. ஃபிஃப்த் டே உடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகம் செய்யும் நண்பன். நமக்காக தியாகம் செய்யக்கூடிய நண்பனாக இருக்கிறாராம். யாரு? ஜீசஸ், சரிங்களா? ஃபிஃப்த் நாளுடைய தலைப்பு என்ன? ஃபிஃப்த் டே உடைய தலைப்பு என்ன? தியாகம் செய்யும் நண்பன். இன்னொரு முறை சொல்லுங்க, தியாகம் செய்யும் நண்பன். ஓகே, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் இருக்குது. ஸோ அந்த பாட்டை நம்ம கற்றுக்கிட்டு வரலாமா? கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலன்னு கூவுதே
அது காலையில கூவுது நம்ம எல்லாம் எழுப்புது இயேசப்பாவ துதிக்க சொல்லுது. அது காலையில கூவுது நம்ம எல்லாம் எழுப்புது இயேசப்பாவ துதிக்க சொல்லுது. அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. காலையில் பேசிடு ஏசப்பாவோடு அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. ஆசீர்வதித்திடுவாரே உன்னை என்ன குட்டீஸ் பாட்டு பிடிச்சிருக்கா? ஓகே ஃபைன், இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாருமே சேர்ந்து இன்னும் நல்லா வெயிட்டா டான்ஸ் ஆடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்டவர் துதிக்கலாம். சொல்லுது அது காலையில கூவுது நம்ம எல்லாம் எழுப்புது எஸ் அப்பாவ துதிக்க சொல்லுது. அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. காலையில் பேசிடு ஏசப்பாவோடு அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே. ஆசீர்வதித்திடுவாரே சேவலன்னு கூவுது. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்பட் ஷோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிங்க் வாழ வர முடியலையா? ஸோ பிங்க் வாழ வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிங்க்குக்கு பதிலாக இன்றைக்கி வேற ஒரு ஆள் வரப்போகிறாரு. அவர் யாருன்ட்டு அவரே சொல்லுவார், சரிங்களா? ஸோ நம்ம பப்பட் ஷோ பார்க்குற எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, நம்ம பப்பட் ஷோ பார்க்கலாமா? என் பேரு தான் பிங்கு. நான் வந்து பிங்குவோட ஃப்ரெண்டு. பிங்கு இன்னைக்கு வரலையா அதனால நான் வந்துட்டேன் உங்களை பார்க்க.
எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு ஒரு முறை சொல்லுவீங்களா? டிங்கு சொல்லுங்க. சரி, நம்ம கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் என்ன பண்ணாராம், ஒரு நிலம் வாங்க போனாராம். அந்த லேண்டு வாங்கறதுக்கு போனாராம். போய் விசாரிச்சுட்டு அந்த லேண்டை பார்க்கும்போது அந்த லேண்டுக்குள்ள ஒரு புதையில் இருந்ததாம். அந்த புதையில் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாராம், அந்த அங்கிள் செம்ம ஹாப்பி ஆயிட்டாராம். உங்க வீட்டில் புதையில் இருந்தா நீங்க எப்படி ஹாப்பியா இருப்பீங்க? புதையல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புதையலாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, உள்ள நிறைய பணம், ஜுவல்ஸு, தங்க காசு, தங்க பிஸ்கெட்டு எல்லாமே இருக்கும். அதுதான் புதையல், அதுதான் ட்ரெஷர். ஸோ அந்த புதையல் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அந்த அங்கிள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டதும் அந்த புதையில் இருக்கிறது அந்த லேண்டு விற்கிறவருக்கே தெரியாதாம். ஆனால் வாங்க போன அங்கிள் அதை தெரிஞ்சுக்கிட்டாராம். தெரிஞ்சதும் என்ன பண்ணாராம், எப்படியாவது இந்த லேண்டை வாங்கி லேண்டில் இருக்கிற அந்த புதையில எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது பணம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போனால் அந்த லேண்டு வாங்கிறதுக்கு பணம் பத்தலையாம். அந்த அங்கிள் என்ன பண்ணாராம், பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதையில விட்டுறாம தனக்கு இருந்த எல்லாத்தையுமே விற்று, தான் கிட்ட இருந்த எல்லா பொருளையுமே விற்று, தான் வீட்டில் இருந்த எல்லாத்தையுமே விற்று, தான் தங்கியிருந்த வீட்டை கூட விற்று என்ன பண்ணாராம், அந்த லேண்டை வாங்கி அந்த புதையில தனக்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டாராம். ஸோ இதே மாதிரி தான் ஏசப்பா இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் ஒரு புதையலாக பார்க்குறாரு, ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாரு. நீ சொல்லுவியா பக்கத்தில், நீ ஒரு பொக்கிஷம் சொல்லு, நீ ஒரு பொக்கிஷம். உனக்கு நீயே சொல்லிக்கோ, நெஞ்சில் கேச்சு, நான் ஒரு பொக்கிஷம், நான் ஒரு பொக்கிஷம். அப்படி உனக்காக தான் அவர் என்ன பண்ணாராம், அந்த மனுஷன் எப்படி எல்லாத்தையுமே விற்று, தனக்கு இருந்த எல்லா ஆஸ்தியுமே விற்று அந்த லேண்டை சொந்தமாக்கிக்கிட்டு உள்ள இருக்க புதையில சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தான் ஏசப்பா தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் விட்டு, எல்லா மகிமையும் விட்டு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தியாகமாக வந்தார். தியாகமாக வந்தது மட்டும் இல்லை, உனக்காக தான் சிலுவையில் தியாகமாக அவர் அவ்வளோ காயங்களை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ ரத்த காயங்களை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ கொடூரமான அந்த மரணத்தை யாருக்காக செஞ்சார்? தியாகமாக உனக்காகவும் எனக்காகவும் தான். ஏன்? ஏன்னா நீ ஒரு பொக்கிஷம், நான் ஒரு பொக்கிஷம். ஸோ நமக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, சிலுவையில் அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாரு. சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏசப்பா கூட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா, திக் ஃப்ரெண்டா, உனக்காக அவ்வளோ தியாகம் செஞ்சாரு இல்ல, நீ அவரை விட்டுடலாமா? விடக்கூடாதுல்ல. ஸோ ஏசப்பா கூட நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். சரியா? சரியா? இருப்பீங்களா? இருப்பேன்னு சொல்றவங்கலாம் கையை தூக்கி ஆட்டி காமிங்க பார்க்கலாம். ஓகே, பாய். டிங்கும் கிளம்புறேன். டாடா. என்ன குட்டீஸ், பப்பட் ஷோ என்ஜாய் பண்ணிங்களா? அதே போல தான் டிங்கு சொன்ன மாதிரியே தான் ஏசப்பா என்ன பண்ணாராம், தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் விட்டுட்டு, பரலோகத்தில் இருந்த எல்லா காரியங்களும் விட்டுட்டு, அந்த மகிமையை விட்டுட்டு அவர் பூலோகத்துக்கு அடிமையாக என்ன பண்ணாருனா, தாழ்மையின் ரூபம் எடுத்து அந்த மனுஷ சாயலாக வந்தாராம். யாருக்காக இவ்வளோ பெரிய தியாகம்? யாருக்காக?
உனக்காக ஜீசஸுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய உனக்காகவும் எனக்காகவும் தான், சரியா? ஸோ அது மட்டும் வந்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காயங்களை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ பாடுகளை அனுபவித்து, தன்னுடைய ஜீவனையே சிலுவையில், தன்னுடைய உயிரையே தியாகமாக சிலுவையில் கொடுத்தது, அந்த தியாகமான அந்த காரியங்கள்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்காகவும் எனக்காகவும் தான், ஓகேங்களா? ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஒரு தியாகமான, அவ்வளோ பெரிய அவர் தியாகம் செய்யக்கூடிய நண்பனாக இருக்கிறார், சரியா? உனக்காக அவர் ஒரு பெரிய தியாகத்தையே செய்திருக்கிறார், சரியா? ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்காக எல்லா காரியங்களும் நீ என்ன பண்ணலான்னா, நீ உறுதியாக இருந்து அவருக்காக உன்னுடைய டேலண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். உன்னுடைய டேலண்ட்ஸை நீ உலகத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீ ஆண்டவருக்கு யூஸ் பண்ணலாம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தப்பாக பேசினாலும் சரி, உன் டேலண்ட்ஸை நீ ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு, ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட சேராமல் இருக்கலாம், நல்லா பேசுகிறவங்களாம் பேசாமல் போகலாம், அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் தியாகம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய டேலண்ட்ஸை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ ஏசப்பாக்காக யூஸ் பண்ணலாம். நீ நல்லா தமிழ் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்களாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா பாட்டு பாடக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா ஸ்கெட்ச் பண்ணலாம், டிராயிங் பண்ணலாம், ஸோ நல்லா நீங்கள் வசனம் படிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டேலண்ட் தான். இன்னும் சொல்லாத நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடலாம். ஸோ இந்த மாதிரி உன் டேலண்ட்ஸ் எல்லாம் நீ ஏசப்பாக்காக கண்டிப்பாக வருகிற நாட்களில் நீ யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் தியாகமாக மேற்கொண்டு நீ என்ன பண்ணணும்னா ஏசப்பாக்காக யூஸ் பண்ணணும். அவர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக உனக்காக இருக்கிறார். ஆனால் நீயும் அதே மாதிரி ஆண்டவருக்காக ஏசப்பாக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், சரியா? சரி, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கான மனப்பாடம் வசனம் கற்றுக்கலாமா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. என்ன குட்டீஸ், மனப்பாட வசனம் கேட்டீங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேர்ந்து ஒரு முறை சொல்லலாம், சரியா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஏசப்பா என்ன பண்ணாராம், அவருடைய ஃப்ரெண்டாகிய உனக்காக கொடுத்த அந்த ஜீவனை கொடுத்த அந்த தியாகமான அன்பை காட்டிலும், தான் உயிரையே தியாகமாக கொடுத்த அந்த அன்பை காட்டிலும், அந்த பாசத்தை காட்டிலும், அந்த லவ்வை காட்டிலும் அதிகமான பாசம், அதிகமான லவ் இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையுமே இல்லையாம். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும், சரியா? இன்னொரே ஒரு முறை நான் வசனம் சொல்லலாமா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்கலாம், சரிங்களா? ஸோ கண்களை மூடி, இருக்கிற இடங்களை கண்களை மூடி, கைகளை கூப்பி ஜெபிக்கலாமா? நன்றி ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா, ஏசப்பா எனக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்கிறீங்க, சிலுவையில் அவ்வளோ தியாகமாக எனக்காக உயிரே கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க, தியாகம் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்க உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களும் மனவாதே, ஆமேன் ஆமேன். ஸோ பாய் குட்டீஸ், காட் பிளஸ் யூ. நாளைக்கு ஃபைனல் டே, ஸோ நாளைக்கு எல்லாருமே மறக்காமல் கரெக்டாக வந்துடுங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டட்டா.